ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹைரோ சேனல் நம்ம பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உள்ளே ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரீ என்ட்ரியில் கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா வந்து விக்ரம் வந்து எவிக்ட் ஆகி போகும்போது மாயா பண்ண ரியாக்ஷன் வச்சு அவ்வளோ கேவலமாக வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அவங்களோட ரியாக்ஷன் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது ஏன் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம சரவண விக்ரம் வெளியில் வந்து கொஞ்சம் கூட அவங்கள தப்பாக சொல்லவே இல்லை ஏன்னா அவர் என்ன இன்ட்ரியூ கொடுத்துருந்தாரு அப்படின்றத கூட முன்னாடியே நம்ம சேனலில் வந்து வீடியோவை வந்து போட்டிருந்தோம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து நான் உள்ளே போய் மாயாட்ட ஒரு நாலு கேள்வி கேட்டு அதை வந்து க்ளாரிஃபை பண்ணணும் க்ளாரிஃபை பண்ணதுக்கப்புறந்தான் எதாக இருந்தாலும் என்னால் பேச முடியும் அப்படின்ற மாதிரி தான் மாயா பற்றி கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து பதில் சொல்லியிருந்தார் ஸோ அந்த விதத்தில் வீட்டுக்குள்ளே ட்விஸ்டன்டனாக ஒன்று நடந்திருக்கேன் அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவிக்ட் ஆகி போகும்போது இருந்த மாயா இப்போ அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ இல்லை அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் போயிட்டு அவரை போயிட்டு ஹக் பண்ணாங்க ஸோ இது நடந்ததுக்கு காரணம் மேபி வந்து நேத்தே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா வந்து அனன்யா உள்ளே போன அனன்யா ஏன் விக்ரம்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி உள்ளே முன்னாடியே கேட்டப்போ ஓ இது வந்து வெளியில் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மேபி வந்து மாயா இந்த வாட்டி ரியாக்ஷனை மாற்றி கொடுத்தாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரில ஸோ உள்ளே வந்த சரவண விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப் அப்படியே வந்து மாறிட்டார் லாஸ்ட்டு போனப்போ எப்படி இருந்தாரோ அப்படி இல்லை அப்படியே வந்து மாறிட்டார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோன்னே வந்து மாயாட்டை வந்து மணி வேற மாதிரி இருந்தாங்க அர்ச்சனா வேறு மாதிரி வந்து இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீ வந்து பின்னாடி பேசுகிறதா தான் வந்து சொன்னாங்க அதாவது உங்க கேட்ட சாரிலாம் வந்து சும்மாதான் உன்னை வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா நீ வந்து முன்னாடியே வந்து நல்லா கேம் பண்ணியிருக்கலாம் நீ அவங்க பின்னாடி வந்து மறைஞ்சிருந்த மாதிரியே வந்து இருந்த அப்படி இப்படின்னு எனக்கு நல்லா ஏற்றி விட்டாங்க பட் அவன் வந்து நான் வெளில வந்து அப்புறம் என்னையவே பற்றி வேறு மாதிரி பேசியிருக்கேன் அதெல்லாம் நான் வெளில போய்ட்டு நல்லா பார்த்துட்டேன் அதே மாதிரி என் ஃபேமிலிகிட்டையும் நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து உள்ளே போய்ட்டு நீ மாயாட்ட பேச போறியா அப்படின்னு கேட்டப்போ நான் பேசுவேன் ஏன்னா எனக்கும் அவளுக்கும் இருந்த பாண்டு வேற நீங்கள் அவள் பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேம் ஃபேமிலியாக ஹர்ட் ஆகலாம் பட் எனக்கு வந்து ஹர்ட் ஆகலாம் அவள் என்ன அப்படின்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் பட் அர்ச்சனா எல்லாரையுமே வந்து நான் வெளில போயிட்டு பார்த்துட்டேன் பயங்கரமாக இவங்க ஏற்றி விட்டதை வச்சு தான் ஓங்கிட்டு நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன் ஸோ சாரி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசினார் ஸோ அவங்களும் மாயா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே அட்டாக் தான் அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயத்தில் மாயா மாட்டிக்கிட்டால் ஒரு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக ஒன்றை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எல்லாருமே பேசியிருக்காங்க அவ்வளோதான் இதுதான் வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரான பாண்டு ஸோ இதில் வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன் நீ வந்து கரெக்டாக தான் இருந்திருக்க நான் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கேன் பட் நமக்கு இடையில இருந்தவங்க தான் வந்து கோளாறு அப்படின்றது வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து உள்ளே வர்ற எல்லாருமே வந்து மாயாவை வந்து பயங்கரமாக வந்து அப்படியே பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்றத பார்த்து இது வந்து ஒருவேளை பிபி டீம் பண்ற ஒரு சூழ்ச்சியோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை ஓகே பை பை உங்களிடமிருந்து உங்களுக்கு